ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜூஸு சேனலில் ஒரு நல்ல கதை ஒன்று தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த கதை எதை பற்றினா நம்ம எந்த ஒரு செயலுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிச்சு பண்ணணும் வாங்க கதைக்குள்ளே போகலாமா சரி விசித்ராபுரி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டை வந்து வினோதன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறாரு பேருக்கேற்ற மாதிரி அந்த மன்னன் வந்து வினோதமான செயல்களை வந்து பண்ணுறாரு ஆனால் அவர் பண்ணுற செயலால் அந்த நாட்டு மக்கள் அவர் சுற்றி இருக்க மந்திரி தளபதி சேனாதிபதி இவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் கிட்டே வந்து டைரெக்டாக சொல்ல முடியல இவங்களால் அந்த மன்னனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது என்னென்னா பக்கத்து நாட்டெல்லாம் வந்து அபகரித்து நம்மளோட நாட்டை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு இதனால் வந்து மன்னன் வந்து பக்கத்து நாட்டுக்கு போர் எடுத்து போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் அவரோட வியூகம் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து எதிரி நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றாமல் நேராக அந்த நாட்டு கோட்டை உள்ளே போய் அந்த மன்னனை பக்கத்து மன்னனை வந்து சிறை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது மன்னர் சொல்கிற யோசனை வந்து மந்திரிக்கும் படைத்தளபதிக்கும் சரியா படலை இருந்தாலும் மன்னர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க மன்னர் வந்து அதை கேட்குறதாவே இல்லை ஒரு வழியாக வந்து போர் புரிய கிளம்பிட்டாங்க பக்கத்து நாட்டுக்கு ஆனால் பக்கத்து நாட்டில் வீரர் படை வந்து ரொம்ப அதிகமாக சூழ்ந்துட்டுருக்கு நல்லாப்புறமும் இது வந்து ம சேனாதிபதிக்கும் மந்திரிக்கும் தெரியுது இருந்தாலும் மன்னரோட கட்டளையை வந்து மீற முடியாமல் அவங்க நேரடியாக வந்து கோட்டையை சிறைப்பிடிக்கிறதுக்கு தான் போகிறாங்க அப்படி போகும்போது பக்கத்து நாட்டோட வீரர்கள் படை வந்து இவங்கள வந்து சூழ்ந்து சிறைப்பிடிச்சிடுது இது மட்டும் இல்லாமல் விசித்ராபுரி நாட்டை வந்து பக்கத்து நாடு வந்து சிறைப்பிடிக்க வந்துட்ருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மன்னர் வந்து நம்ம தப்பிச்சா போதும் உயிரை காப்பாத்திங்கன்னா போதும் அப்படின்ட்டு தலை தெரிக்க ஓடுறாரு அப்படி ஓடும் போது அவர் வழி தெரியாமல் காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்குள்ளே போனோன்னே அவருக்கு வந்து தண்ணி தாக்கமும் பசியும் வந்து ரொம்ப வாட்டுது எங்கன்னா தண்ணி கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப தேடி அலையிறாரு அப்போ சுற்றி ஃபுல்லாமே மரம் தான் இருக்க தவிர எதுவுமே தண்ணி இருக்க மாதிரி தெரியல மன்னன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சின்ன குடிசை இருக்குது அந்த குடிசைக்குள்ளே வந்து ஒரு பாட்டி வந்து இருக்காங்க அந்த குடிசையை பார்த்தோன்னே இந்த மன்னனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அடடா நம்மளுக்கு தண்ணி கடிச்சிச்சி கண்டிப்பாக இந்த குடிசில் வந்து போனால் தண்ணி இருக்கும் சாப்பாடு இருக்கும் நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு மண் வந்து வேக வேகமாக ஓடுறாரு போய் குடிசவுவில் நுழைஞ்சு பார்க்கும்போது அந்த பாட்டி வந்து கத்திரிக்காய் எடுத்து கொதிக்கிற குழம்புல போட்டு கலக்குறாங்க அப்போது அதுலேருந்து வர ஆவி வந்து மன்னனோட மூக்குக்கு போக அந்த வாசனை வந்து மன்னனுக்கு பசி இன்னும் அதிகமாக தூண்டுச்சு மன்னன் வந்து தயங்காமல் வந்து பாட்டிக்கிட்ட போய் பாட்டி எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு கேட்க உக்கா நான் போடுறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க நிறைய இலைய எடுத்து வந்து வச்சு வெள்ளை சாப்பாடு போட்டு அது மேலே அந்த குழம்பை ஊற்றுறாங்க மன்னனுக்கு வந்து பசி பயங்கரமாக தூண்டி விட ஆரம்பிச்சிச்சு அப்போ மன்னன் வந்து பிசையும் போது ஓரமாக பிசையாமல் நேராக வந்து நடுவில் பிசிஞ்சிட்டாரு அந்த குழம்போட சூடு தாங்க முடியாமல் மன்னன் வந்து ஐயோ அப்படின்னு கத்துறாரு பாட்டி வந்து பார்த்துட்டு டேய் சரியான வினோத மன்னன் மாதிரி முட்டாள்தரமாக இருக்க அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொன்னதை கேட்டோடனே மன்னனுக்கு வந்து கோவம் தலைக்கு மேலே ஏறிச்சு இருந்தாலும் கோவத்தை அடக்கிட்டு பாட்டிக்கிட்ட பொறுமையாக மன்னர் வந்து கேட்குறாரு ஏன் பாட்டி வினோத மன்னன் போய் நீங்கள் முட்டாளன்னு சொல்கிறீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க பாட்டி வந்து சொல்கிறாங்க பக்கத்து நாட்டுக்கு போர் புரிய போனால் முதல்ல வந்து சுற்றி இருக்க நாலாபுரத்தை தான் வந்து சிறைப்பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் கோட்டையை அடையணும் இவன் நாளா நாலாப்புறத்தையும் சிறை பிடிக்காமல் நேராக கோட்டைக்கு போனதுனால அந்த நாட்டில் இருக்க வீரர்கள் வந்து நம்ம படையை வந்து சிறைப்பிடிச்சி இப்போ நம்ம நாட்டையே வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க அதனால தான் சொன்னேன் இந்த மன்னர் வந்து முட்டாள் மன்னர் நீயும் அந்த மன்னர் மாதிரியே சாப்பாடை வந்து ஓரமாக பேசியாமல் நடுவில் எடுத்தோடனே நடுவில் பேசிஞ்சு இப்போ கையை சுட்டுக்கணும்ல அதனால தான் நீ வந்து வினோத மன்னர் மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்க சொன்னேன் அப்படின்னு பாட்டு அப்படி சொல்கிறாங்க இதை கேட்டோடனே அப்போ தான் அந்த மன்னருக்கே வந்து ஓ நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவரோட தவறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறாரு என்ன கைஸ் பாட்டி சொன்னது சரி தானே நம்ம எந்த ஒரு செயலுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு செய்யணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நம்ம ஜூஸு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ